அதே சமயம் புதியர் பாடல பார்க்கும்போது இயேசு வந்து ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு ஊருக்குள்ள போக முடியல. சீஷர்ல வந்து சொல்றாங்க, எலியா அந்த காலத்துல செய்தது போல நான் வானத்தான் அக்னி இறங்கட்டுமான்னு கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள், நான் மனிதரை அடிக்க வரவில்லை, நான் வாழ்வு கொடுக்க வந்தேன் அப்படின்றாரு. கொஞ்சம் பழைய பாட்டில் கொஞ்சம் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போனா வானத்தருக்கு அக்னி வருது. இப்போ தெய்வம் கடவுள் மாமிசமாக இங்க வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்றாரு, அக்னிலாம் இருக்க முடியாது, நான் அழிக்க வரவில்லை, நான் வாழ்வு கொடுக்க வந்தேன். என்னன்னா இது வந்து வழக்க முறை, அந்த காலத்துல உள்ள வழக்க முறையா, அந்த காலத்துல உள்ள ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட், அந்த காலத்துல உள்ள உடன்படிக்கை நிமித்தமாக கடவுள் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டியதாயிற்று. இதை தீர்மானித்தது வந்து கடவுள் கிடையாது, மனுஷன். இதைதான் நம்ம பார்த்துட்டு வரோம் பாருங்க. பழைய உடன்படிக்கை வந்து கடவுள் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நான் இன்னைக்கு பசுகள் வந்து குரல் கொண்டு வந்து கொடுக்கல, ஏற்கனவே நான் எடுத்து வந்து காட்டியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நீர் சொல்வதை செய்வோம். நான் ஏற்கனவே போன வாரம் என்ன பார்த்துட்டு பாருங்க, நீர் சொல்வது எல்லாம் நாங்கள் செய்வோம், இனிமேல் எங்களை உம்முடைய தயவினால் ஆசீர்வதிக்க வேண்டாம், நாங்கள் எதை செய்கிறோமோ அதை வைத்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்ன உடனேதான் ஆண்டவர் வந்து என்ன பண்றோம்னா பத்து கட்டளை கொடுக்குறாங்க. அது உதாரணத்துல நம்ம நிறைய வேண்டிய பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வெளியே வராங்க, வெளியே வரும்போது ஃபுல்லா முழுமுறுக்குறாங்க. செங்கடல வந்து மோசை எடுத்து கல்லறிய பாக்குறாங்க, ஏன் இங்க கொண்டு வந்த அங்க கல்லறையில நான் இங்க கொண்டு வந்தேன். அங்க வந்து ஆண்டவர் அழிக்கல, சமுத்திர சமுத்திரத்தை கலந்து விடுறாரு. கலந்து வந்து கொஞ்ச நேரத்தை திருப்பி வந்து என்ன பண்றாங்கன்னா கல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா குடிக்க தண்ணி இல்லை, கல் எடுத்து தண்ணியா இல்லை, உனக்கு கல் எடுத்து கொள்ள போறோம், நாங்க சாக போறோம். கடவுள் வந்து சாகடிக்கல, திருப்பி அவங்களுக்கு தண்ணி தராது, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, முறுமுறுக்கிறாங்க, மோசையை முறுமுறுக்கிறாங்க, கடவுளை முறுமுறுக்கிறாங்க, நாங்க செத்து போறோம் செத்து போறோம், அது சரியில்லை இது சரியில்லை. கடவுள் அவங்க ஒண்ணுமே செய்யல பாருங்க. அவர் அவர் நல்லவரா இருக்கிறபடினால அவங்க ஆசீர்வதிச்சு கொண்டே இருந்தார். ஆனா என்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைகிட்ட வந்து என்ன பண்றாங்க, இனிமேல் நீர் எங்களை உம்முடைய தேவனால் ஆசீர்வதிக்க வேண்டாம், நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதை வைத்து ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. அந்த அதுக்கடுத்து அப்படியே வந்து வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. ஒருவனும் இந்த மலையை தொடக்கூடாது, நாயை தொட்டா கூட கல் எரிஞ்சு கொல்லப்பட வேண்டும்னு என்ன பண்ணா அப்படியே மாறி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முறுமுறுக்கிறாங்க, அதே மக்கள் முறுமுறுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வீடெல்லாம் பத்தி தெரியுது, பாம்பு வந்து கொட்டுது, எல்லாம் மாத்தி செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் உபாகம் எல்லாம் பார்த்தா ஒண்ணுல இருந்து பதிமூணு வரைக்கும் ஆசீர்வாதம், பதினாலுல இருந்து வரிசையா சாபம். இதெல்லாம் எப்படின்னா உடன்படிக்கையின் மூலமாக எல்லாம் நடக்கிறது. அப்ப இங்க பார்க்கும்போது யோவான் ஒண்ணுல நியாயப்பிரமாணம் யார் மூலம் வந்துச்சு, மோசையின் மூலமா நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நம்ம பழைய உடன்படிக்கையில இல்ல, புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, இனி நீங்க ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து கடவுள் பண்றது கிடையாது, பிசாசு பண்ற வேலை. இப்ப பிரச்சனையெல்லாம் வந்த உடனே ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்தணும், ஆண்டவரே வியாதி இருந்துச்சு வியாதி போகணும், கடன் பிரச்சனை போகணும், அது சரியாகணும் இது சரியாகணும்னு கேட்ட உடனே கடவுள் செய்யறது கிடையாது. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிஞ்சு விட்டார். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடக்கல, எதெல்லாம் சரியாகல, எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுதோ அதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். கஷ்டமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டாரு. இப்ப நான் பண்ண வேண்டிய வேலை இருந்தா எல்லாம் செய்து முடித்தான்றது அறிவு வரணும். எதுக்கு வந்துருக்கிறோம், கும்பிட்டு போறதுக்கா, கட்சி எதுக்கு வந்திருக்கோம், கும்பிட்டு போறதுக்கு வரல, அறிவை பெற்றுக்கொள்வோடியா, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியுமா, என்ன வெளிப்பாடு, எல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டாரு, இனி செய்யறதுக்கு ஒண்ணு கிடையாது. அதனாலதான் பாருங்க கல்வாரி சிலுவையில இயேசு கடைசி என்ன சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி ஏதோ கொஞ்சம் செய்ய பாக்கி வச்சிட்டு போல, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற அறிவு எனக்கு என்ன பண்ணணும்னா உண்டாகணும். ஒண்ணு பதினாலு பாருங்க, யோவான் ஒண்ணு பதினாலுல இந்த வார்த்தை மாம்சமாகி திருவினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாயினார். வார்த்தைனா மாம்சமாயிரு, இயேசுனா என்ன வார்த்தை, வார்த்தைனா இயேசு. அந்த வார்த்தை தான் பூமியை உண்டு இருக்கு, எல்லாத்தையும் உண்டாக்குனது வார்த்தை. ஆத்தில என்ன இருக்கு, வார்த்தை இருக்கு, வார்த்தை தான் தேவனத்தில் இருந்தது,
அந்த வார்த்தையே தேவனா இருந்து அந்த வார்த்தையை வச்சுட்டு எல்லாத்தையுமே உண்டாக்குனார். பூமியில இருக்க நீங்க பாக்குறது எல்லாத்தையுமே அந்த வார்த்தை தான் உண்டாக்குச்சு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது இல்லைன்னா அது உண்டாக போறது வார்த்தை தான். ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே இருக்கு. ஆவி வந்து இந்த இயற்கை உலகத்துக்கு உட்பட்டது கிடையாது. வார்த்தை என்பது ஆவிக்குரிய உலகத்துக்குரியது. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இந்த நிஜ உலகத்துக்கு அதை கொண்டு வருது. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, ஒரு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல வந்து எவ்வளவு காரியம்லாம் செய்யலாம், வீட்டுக்கு டேபிள் சேர் எல்லாம் செய்யலாம். ஆனா அந்த மரத்துக்குள்ளதான் இருக்குது அந்த டேபிள் சேர். ஆனா அது இப்ப மரமா இருக்கு. அது ஒரு ஆள் போய் அதை வெட்டி அதை வந்து டேபிளாவோ சேராவோ செய்யலாம். அப்போ இப்ப டேபிள் சேர் இருக்குதா? இப்ப இல்ல. ஆனா இல்லவே இல்லைன்றது கிடையாது. அதாவது போய் அந்த அந்த மரத்துல போய் என்ன பண்ணுவாங்க, டேபிள் சேர் எல்லாம் செய்யலாம். இது வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, வார்த்தை இதை காட்டுல வல்லமையானது. வார்த்தையே உண்டாக்குறதுதான் வார்த்தை. ஓ வாழ்க்கையில ஏதாவது இல்லைன்னா அது இல்லைன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே என்ன சொல்ல, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எதுவுமே செய்யாம இல்லை, எல்லாத்தையும் கடவுள் செஞ்சு முடிச்சுட்டா. எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது. அந்த இந்த நிஜ உலகம் இயற்கை உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அது இயற்கை உலகத்துக்கு எப்படி வருது? வார்த்தை தான் கொண்டு வருது. வார்த்தை அவ்வளவு வல்லப்படுது பாருங்க. சுகம் உண்டாவதாக இயேசு நாமத்தினால என் குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக நான் சொன்னாதான் என்ன ஆகுதுன்னா, இந்த வாழ்க்கையில உண்டாகுது சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாத்தையும் கல்வாரியில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்துட்டு நீங்க எப்படி பெற்றுக்கணும்? நீங்க உங்க வாழ்க்கையில சொல்லணும். உங்க வீட்டு முன்னாடி இந்த குடும்பம் நல்லா இருக்கும், நாங்க செழிப்பா இருக்கும், பிரச்சனையெல்லாம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகணும். நான் என்ன பண்ணணும் சொல்லணும். அப்பதான் அங்க இருந்து இங்க வரும். இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சதுனால உங்க வாழ்க்கையில தானா வராது? அது வரணுங்க. செஞ்சு முடிச்சுட்டாரு, வரவேன் வராது. சொன்னாதான் வரும், இல்லாட்டி வராது. ஏன்னா ரசிக்கப்படல. நீங்களா நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தீங்க, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போறேன். உங்க வாயை திறந்து உங்க இதயத்துல நீங்க விசுவாசிச்சு சொன்னதுனாலே ஏசு வந்தாரு. அப்ப வெற்றி எப்படி வரப்போகுது? செழிப்பு எப்படி வரப்போகுது? ஏன் இதயத்துல நான் விசுவாசிச்சு நான் என் வாயினால அறிக்கை செய்யும் போது தான் என்ன வருது, என் வாழ்க்கையில நான் என்ன சொல்றேன்னு அது வருது. அப்ப அந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் வார்த்தை. இன்னொன்னு இயேசுதான் கிருபை, இயேசுதான் சத்தியம். அதுதான் பதினெட்டு போட்டு கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான. நிறைய பேருக்கு என்ன சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை பேசணும். இதான் செழிப்பு வெற்றி கிருபா இதெல்லாம் ஓகே, அது சத்தியத்தை பேசணும். ரெண்டு ஒண்ணுதான், கிருபைதான் சத்தியம், சத்தியதான் கிருபை. கிருபையை பேசினா அதான் சத்தியம், சத்தியத்தை பேசினா அதுதான் கிருபை. ரெண்டையும் பிரிக்க முடியாது. கிருபை தான் இயேசு, இயேசு தான் சத்தியம். நானே வழி சத்தியமா இருக்கிறேன், இயேசு தான் கிருபை. உங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார பெண்ண இருக்குது, கிருபை இருக்குது. இந்த கிருபைன்ற வார்த்தையை வந்து நேரடியா எப்படி மொழியில பார்த்தா ஹசத் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க. அப்படின்னா அது நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா, அந்த ஹசத்துன்ற வார்த்தையை தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா, ரொம்ப நம்ம இந்த காலத்துல நம்ம பேசுற பாணியில நம்ம மொழிபெயர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தாண்டி நம்மளை மூழ்கடிக்கக்கூடிய நன்மை, நம்மளை சந்தோஷிப்பிக்கிற நன்மை, அதுதான் ஹசத். என்னது இது? அதுதான் கிருபை. கிருபை கிருபன்னா அப்படியே பயங்கரமான தருக்கு. என்னது கிருபை அப்படின்னா, உங்களை சந்தோஷிப்பிக்க கூடிய ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க வாழ்க்கையில வந்து காசு இல்லை, காசு இல்லாம திடீர்னு வந்து ஒருத்தர் 10 கோடி ரூபாய் முதலில் போறாங்கன்னா என்ன பண்றதே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு 1000 ரூபா தான் வேணும், இல்ல 10000 ரூபா வேணும், 2 லட்சம் ரூபா வேணும். ஆனா திடீர்னு 10 கோடி ரூபா ஒருத்தர் வந்து கொடுக்குறோம்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. அதாவது உங்களை மூழ்கடிக்கக்கூடிய சந்தோஷம் அதுதான் கிருபை, அதுதான் தயவு. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற தயவு கிருபை. இந்த வார்த்தையெல்லாம் புரியலன்னா இதை யோசிக்க, உங்களுக்கு தேவை ஒரு 10000 1 லட்சம், ஆனா திடீர்னு உங்க கையில ஒரு 10 கோடியோ 100 கோடியோ வந்து கிடைக்குதுன்னா அதை எண்ணி கூட பார்க்க முடியாது. அட என்னமே வாய வராது, சொல்ல வேண்டியதான். அந்த மாதிரி ஆயிரும். ஏன் அப்படின்னா என்னை மூழ்கடித்து விட்டது, அந்த சந்தோஷத்தினால நான் மூழ்கடிக்கப்பட்டேன். என்னை வந்து ஓவர்டேக் பண்ணி என்ன மூழ்கடிச்சிருச்சு. அதுதான் வந்து என்னன்னா அந்த ஹசத். அதாவது நம்ம இப்போ நடைமுறை வாழ்க்கையில இப்போ பேசுற அந்த பாணியில நம்ம மொழிபெயர்த்தா கிருபைக்கு அதுதான் அர்த்தம். இதை கொடுக்க தான் இயேசு வந்தார்.
ஏ சேதம் கொண்டு வந்தார். இன்னும் ஒரு பத்து கட்டில் இருக்குது, இன்னொரு பத்து கட்டில் ஆட் பண்ணிக்கோ. அந்த பத்து கட்டில் பத்தல வருஷத்தமே ஆக மாட்டீங்க, யாரும் தெரியல. உங்களுக்கு இன்னொரு பத்து கட்டில் கொடுக்குற அப்படின்னு சொல்லி இன்னொரு பத்து கட்டில் கொடுத்துட்டு போகிறாரா? இல்லை. ஏசு சொன்னார், நான் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியல, பத்து கொடுத்து அதுலேயே ஃபெயிலு, பத்தையுமே நிறைவேற்ற முடியாது. இனி எதுக்கு இன்னொரு பத்து செய்ய முடியாது. அதனால தான் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக இயேசு வந்தார். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும், கிருபனா என்னது? சந்தோஷம்.